சரி, இப்போ பரம்பரையில் நம்மளால் உணர முடியாத போடு, நம்ம அந்த இந்த எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் தான் நம்ம இதை பேசவே முடியும். ஆக்சுவலாக அதான் நீங்கள் ஏன் உங்கள் லெவலில் வந்து நீங்கள் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன லெவல்னு தெரியும், உண்மையே தெரியாம நீங்க லெவல்ல போய் நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல, என்ன ரயில்வே கூலியா போய் நிக்கிறோம்? இல்ல உண்மை எனக்கு தெரியாதுங்கிறது ஓகே. சரி, உண்மையதான் உண்மையதான் நீங்க கேக்குறதுக்கு தான் வந்திருக்கு. இல்ல இப்போ உண்மை வந்து ஆழ்ந்த உறக்கத்துல சொல்றோம் இல்ல, ஒரு முரளிதரன் கூட கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது, பிரபஞ்சமே போய். இப்ப உங்களுடைய கவனிப்பவன் எப்படி மெய்யா இருக்க முடியும், தியானிப்பவன் எப்படி மெய்யா இருக்க முடியும்? பிரபஞ்சமே போய் அப்படின்னா அப்புறம் கேள்வி அழையாது. இல்ல இல்ல, கேள்வி கேள்வியோ கேள்வி கேட்பவனையோ கடந்து ஒரு உண்மை இப்பவே இருக்குன்றது அதுக்குள்ள இருக்கு. அது வந்து பேச்சா இல்ல, நினைப்பா இல்ல, உணர்ச்சியா இல்ல, சந்தேகமா இல்ல. பட் அதை உணரணும்னா எப்படி? அதை உணரணும்னா திருப்பி திருப்பி நீங்க வந்து அப்செக்டிவா வந்து வந்து பழக்கமானதுனால ஒரு குழந்தை வந்து எனக்கு 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 லைனா கேட்டு இருக்கா போல நான் முந்திரி கொட்ட மாதிரி வருது, வேக வேகமா செயல்படுறது. அதுதான் இங்க நுணுக்கம் வரணும், நுணுக்கத்துக்கு ஸ்லோ டவுன் பண்ணணும், நிக்கணும் ஃபர்ஸ்ட். புரியுதா சுவாமிஜி? இப்போ எனக்கு 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 எப்படி அது தெரிய வரும் அப்படின்னா, எனக்குன்றது நான் தானே, நானும் தாட்சனுடைய மூமெண்ட் தானே. நேத்திக்கு ஆழ்ந்த உறக்கத்துல முரளிதரன் தூக்கம்ன்றது வந்து பிரம்மாண்டமான பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. ஆன்ம பொருள் ஆழ்ந்த உறக்கத்துல என்னால அதை உணர முடியலையே, என்னால இங்க இருக்கவே முடியாது. என்னால போறதுதான் நான் போறது, என்னை என்னால் என்னோடு எல்லாம் இந்த ஸ்பாட்ல இங்க அப்படியே கம்ப்ளீட் ஹால்ட்டுக்கு வரத்துக்கு தான் நோக்கு அரிய நோக்கு நுணுக்கம் அரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. திருவாசகம் சிவபுராணம். பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே. கம்ப்ளீட் பொய்யாயின போயகல. இது எல்லாமே நம்ம கோர்ஸ் படிச்சு படிச்சு சின்ன வயசுல இருந்து அப்படி போர்டை பார்த்து 2.5 வயசுல ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு எல்லாம் ஆப்ஜெக்டிவ் 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 பிகாஸ் அப்சர்வர். பையன் யாருன்னா வந்து என் பையன் அப்படின்றோம். அப்புறம் அவன் தன்னைத்தானே நான் வந்து நான் ரமேஷ்ன்றது, இந்த குழந்தை என்ன படிக்கிறேன் அப்படின்னா இது படிக்கிறேன்றது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அந்த குழந்தைக்கு போதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஆப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே எல்லாம். நானு ரமேஷ், நானு 2nd class படிக்கிறேன், எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், எல்லாம் தாட்ஸ் திங்கர், தாட்ஸ் திங்கர், ஃபீலிங் ஃபீலர், எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸர். கரெக்டா? ஒரு உருப்படியா தானே நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். 5.5 விலங்குக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தெரியாது, அது நிஜமாக வாழறது. நம்ம எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். இதுதான் இது பந்தம். இதனாலதான் நம்மளால இப்ப உணர முடியல. சரி, இப்போ கடந்து போறதுக்கு என்ன வழி ஏதா இருக்கு? அதான் அதுக்கு தான் பார்க்க போறோம். அதுக்கு தானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேகத்தை நான் கெடுக்கணும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு உணர்ந்தவருடைய கடமை என்ன? நான் உணர்ந்திருக்கேன், ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்கிற பொருள் தான் சகலமோ அப்படின்ட்டு இப்பவே அப்படிதான் உட்காந்துருக்கேன். உங்க எதிர்க்கு பேசும்போது என்கிட்ட பேசுறவன் இல்லை, கேட்கற ஒன்றும் இல்லை. இப்படி இருக்க முடியுமான்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். இந்த நிலைக்கு வந்தாதான் உங்களுக்கு சந்தேகம் தீரும். புரியுதா? அது வரைக்கும் நீங்க பொறுமை, நிதானம்,